வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பித்ரு தோஷம் எதனால் ஏற்படுகிறது, பித்ரு தோஷம்னா என்ன, இதற்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லித்தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பித்ருக்கள் என்ற சொல்லிற்கு முன்னோர்கள் என்று தான் பொருள். தோஷம் என்றால் குற்றம். எனவே பித்ரு தோஷம் என்றால் சொல்லிற்கு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குற்றம் என்று தான் வந்து இதற்கு பொருள். பித்ரு தோஷம் என்பதை இரண்டு வகையில் வந்து நம்ம விவரிக்கலாம். ஜோதிடம் சார்ந்த ஒன்று, அதை சாராத வந்து ஒன்று. உலகிற்கு எந்த ஒரு புனித மதமோ புனித நூல் தாயையும் தந்தையையும் சிறப்பித்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய மேலான இந்து மதம் மாதா பிதா குரு தெய்வம் என வருஷப்படுத்தி தெய்வத்தை நான்காம் இடத்தில் நிறுத்தி பெற்றவர்களை வந்து முதல் இடத்தில் வைத்து வந்து சிறப்பிக்கிறது. இந்த இந்து மதம் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாரமாக இருந்து நமக்கு உடல் கொடுத்த தாயையும் தந்தையையும் தெய்வத்துக்கு முன்னே வைத்து தான் வந்து முதலில் வணங்க சொல்கிறது. உடலிலும் உயிரும் கொடுத்த தாய் தகப்பனை அவர்களுடைய உயிரை இருக்கும் போதே வந்து மதித்து வணங்கி அவர்கள் இவ்வுலகை விட்டு சென்ற பிறகும் அவர்களுடைய வருடா வருடம் வந்து நினைத்து போற்றி பசியாற்ற வேண்டியதுதான் வந்து நம்ம இந்துவின் தலையாள கடமை. தாயையும் தந்தையும் நமக்கு முதன்மையான என்றால் வந்து அவர்கள் இருவரும் வந்து இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாகவும் அந்த தாத்தாவும் பாட்டியும் முதன்மையாக முதலானவர்கள் வந்து ஆகிறாங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து உடல் கொடுத்து அவர்கள் இந்த உலகில் பிறக்க காரணமான இந்த முப்பாட்டன் முப்பாட்டி அவர்களுக்கு வந்து முதலானவர்கள் வந்து ஆறாங்க. இப்படியே வந்து இந்த சங்கிலியை பிடித்து கொண்டே சென்றால் இதில் ஏதோ ஒரு முனை நிறுத்தப்பட்டு அதுவே வந்து ஆதி முதல்வரான ஒரு பரம் பொருளாளியிடம் வந்து ஒரு பொய் வந்து இருக்கும். இந்து மதத்தில் மட்டுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு குலதெய்வ வழிபாடு உண்மையிலே வந்து நம் குலத்திற்கு நம் குடும்பத்திற்கு எல்லாவுமாய் வந்திருந்து நமக்கு உடல் கொடுத்த ஒரு முப்பாட்டான் அல்லது முப்பாட்டி வழிபடுவது தான் வந்து வழக்கம். அவர்கள் வந்து நமக்கு இந்த வாழ்க்கையை வந்து நன்றி செலுத்துவது தான். என்றோ வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஏதோ வந்து வாழ்க்கையை வந்து நடத்திய இடத்திற்கு வந்து சென்று நாம் வந்த இடத்தை வந்து நினைவு கூறுவது தான். சரி, மதம் என்னும் நம்மளுடைய வாழ்வியல் விதிப்படி கூறிய வந்து சந்திரனும் தாய் தந்தையாக வந்து கருதப்படுகிறாங்க. ஒவ்வொரு உயிரும் வந்து இவர்களது ஒளியால் தான் வந்து உண்டாகிறது. இந்த தாயையும் தந்தையும் வந்து இணைந்ததால் தான் வந்து சேர்ந்ததால் தான் வந்து நம்ம பிறந்தோம். எனவே இந்த சூரியனும் சந்திரனும் இணையும் சேரும் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த அமாவாசை என்றும் பெற்றோரை நினைக்க சொன்னது நம்மளுடைய மதம், இந்த இந்து மதம். அப்படிதான் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து என்பதற்கு இது ஒரு சான்று தான். சரி, இந்த அமாவாசை தினத்தன்று வந்து சிறுவனான எனது மகனை அருகில் வைத்து கொண்டு என் தாய் தந்தையிற்குரிய விரதம் எடுத்து நான் வழிபடும் போது அதில் ஒரு கலாச்சாரமற்ற ஒரு கடத்தலும் என்னுடைய சுயநலமும் வந்து கலந்துதான் வந்து இருக்கு. என் தாய் தந்தையரை வந்து நான் மறக்காமல் இருப்பதை போல மகனே வந்து என் மறைவுக்கு பிறகு நீ என்னை மறந்து விடாதே என்று மறைமுகமாக என் மகனுக்கு நான் எடுத்து சொல்வதே வந்து அது. சரி, இந்த வழிபாட்டை வந்து முறையாக செய்யாதவர்கள் வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து உணவளித்து வழிபட தவறியவர்களுக்கு வந்து இந்த பூமி தனது ஒரு பாதியை சுற்றி முடித்து அந்த வடக்கிருந்து தெற்காய் வந்து திரும்பும். உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு வருடத்தின் பாதி அமைப்பில் முதலில் வரும் ஆடி மாத அமாவாசை அன்று நதிக்கரையிலோ இல்லை கடல்கரையிலோ வந்து இந்த முன்னோர்களுக்கு வழிபட்டு அவர்களை வந்து திருப்திப்பற்றும் தர்ப்பணம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே நம்மளுடைய பெற்றோரையும் அவர்களுக்கு மூதாரையும் வந்து நினைக்க நம்ம வழிபடும் முறை. சரி, இன்னைக்கு வந்து ஜோதிடப்படி வந்து இந்த பித்ரு தோஷம் என்பதற்கு நம்ம வரலாம். இந்த ஜோதிடப்படி இந்த சூரியனே தந்தை, சந்திரனே தாய் என்று முன்பே வந்து சொல்லியிருக்கேன். இந்த சூரியன் பித்ருக்காரகன் என்றும் இந்த சந்திரன் மாத்ருக்காரகன் என்று தான் வந்து அழைக்கிறாங்க. இந்த மூல ஒளியான சூரியனாலோ நாமும்
நாம் வாழும் பூமியும் வந்து பிறந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிந்த விஷயம்தான். இந்த சூரியன் என் செம்பொருள் ஆலே வந்து சிவம் என்ற பெயரில் நமது மூல நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சூரியன் என்னும் முதன்மையான ஆண்மை சக்தியே வந்து தந்தையாகவும், அதனை துணை இருக்கும் சந்திரன் என்னும் பெண்மை சக்தி தாயாகவும் வந்து உருவாக்கப்பட்டு நம்ம வழிபடுகிறோம். இந்த நவகிரகங்கள் எனப்படும் 9 கிரகங்களில் ஒளி கிரகங்கள் எனப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் முதன்மையானவர்கள். ஜாதகத்தில் வந்து சூரியன் சந்திரன் வலிமை வந்து முக்கியமானது என்னும் ஒரு நிலையில் வந்து இந்த இருவருடன் இருட்டுக்களான ராகு கேது சனி ஆகியவை வந்து இணைந்து அவர்களை வந்து பலம் இழக்க செய்யும் நிலையை வந்து ஜோதிடபதி பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனை வைத்து தான் அந்த ஜாதகத்தில் உயிராக கருதப்படும் லக்னம் வந்து கணிக்கப்படுகிறது. அதே போல் தான் அந்த உயிர் இயங்க தேவைப்படும் உடலானது சந்திரன் இருக்கும் இடத்தை தான் வைத்து தான் அந்த ராசி வந்து சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் தாய் தந்தையரை குறிப்பிடுவது போல ராகு தந்தையின் முன்னோரையும் கேது தாயின் முன்னோர்களையும் வந்து குறிக்கும் கிரகம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இவர்கள் இருவரும் உயிராகி சூரியனோடு உடலாகி சந்திரனோடு இணைந்து அவர்களை வந்து பலவீனப்படுத்துவது பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேலும் வந்து ஒரு ஜாதகத்தின் சென்ற பிறவி நன்மைகளையும் அதனால் உண்டாகும் இப்பிறவி பாக்கியங்களையும் வந்து குறிப்பிடும் 5-9 இடங்களில் வந்து இந்த சாய கிரகங்கள் வந்து அமர்வதும் பித்ரு தோஷம் தான் வந்து சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தோஷத்தை பற்றி இன்றைய ஜோதிடர்களால் பலவிதமான கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய முன்ஜென்மத்தில் நாம் பிறருக்கு செய்த நன்மை தீமைகளும் வந்து நம்முடைய முன்னோர் செய்த நன்மை தீமைகளும் வந்து பெற்ற பாராட்டுகளும் வந்து முக்கிய சாபங்களும் சில இடங்களில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு வந்து விவரிக்கப்படுகின்றது. சரி, இந்த ஜோதிடம் என்னப்படுவது ஒரு பரிபூர்ண காலவியல் விஞ்ஞானம் என்பதில் வந்து உறுதியாக இருக்கும் எளிய ஜோதிடரான சில கருத்துக்கள் வந்து நான் சொல்ல விரும்பாமல் இந்த பித்ரு தோஷத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து பித்ரு தோஷம் விளக்கங்களை வந்து பொறுத்தவரை பயமுறுத்துதல்களும் பரிகாரங்களுமே வந்து அதிகமாக வந்து தென்படுகிறது. இந்த பித்ரு தோஷம் எனப்படுவது சூரிய சந்திரனுடன் ராகு இணைவதால் உண்டாகும் தோஷம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மறைமுகமான ஒரு காரணம் தான். சூரியன் தன்னுடைய சுபத்துவமே அந்த ஜாதகருக்கு நன்மைகள் தரும் வலுவை இழப்பதாலும் தான் வந்து என்பதே தான் வந்து உண்மை. ஆனால் ஒரு ராசியில் ராகுவும் சூரியனும் சேர்ந்திருப்பதாலே தான் வந்து சூரியன் வலுவழிந்து விடுவதில்லை. இதற்கு உதாரணம் சூரியனும் ராகுவும் இணைந்து எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்புறம் ஆஃபீஸர்ஸ் பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் ராகு கேதுகள் இணைவதாலேயோ ஒரு மனிதனுக்கு வந்து நல்லவே நடக்காமல் போய்விடுவதில்லை. சர்ப்ப கிரகங்கள் 5 இடத்தில் இருப்பதாலே வந்து ஒருவருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் போய்விடுவதும் இல்லை. ராகு கேதுகள் எத்தனையோ டிகிரியில் அவங்களுடைய நெருங்கி வலுவழிக்க செய்திருக்கிறார்கள் அல்லது வந்து குறிப்பிட்ட தூரம் வந்து விலகி சென்று நின்று அவங்களுடைய ராகு சூரியனின் வலுவை வந்து ஏற்று அந்த ஜாதகருக்கு வந்து நன்மை செய்ய போகிறாரா அல்லது வேறு வகையில் வந்து ராகு கேதுக்கு இல்லை சூரியன் சந்திரன் சுபத்துவம் எல்லாம் வந்து ஏற்பட்டு அவங்க வலிமை வந்து இழுக்காமல் வந்து இருக்கீங்களாம்னு என்பதை துல்லியமாக வந்து பித்ரு தோஷம் வந்து கணக்கிடப்பட்டு சொல்லிட வேண்டும். ஆனால் இங்கே சூரியனுடன் ராகு சேர்ந்து விட்டாலோ இது பித்ரு தோஷம்தான். உடனே காசிக்கு ராமேஸ்வரம்க்கு போன்னு சொல்லிட்டு பரிகாரம் செய்யு சொல்லிட்டு பலன் சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த அமைப்பால் இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திர பாக்கியம் வேலை வாய்ப்பு போன்றவை வந்து நடக்கவில்லை என்பதை வந்து கணிக்கப்பட்டு தடமாடும் இல்லை கணிக்க தெரியாத அனுபவ
குறைவால் வந்து ஜோதிட ஞானம் முழுமையாக வந்து கை வராத ஒரு மேலோட்டமாக தான் வந்து ஜோதிடருக்கு வந்து பரிகாரம் சொல்ல பயன்படும் ஒரு ஆயுதமாக தான் வந்து இந்த பித்ரு தோஷம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேலும் வந்து இந்த மூல நூலில் தான் வந்து இந்த கடுமையான தோஷம் என்றாலோ இதற்கு வந்து பரிகாரம் தான் வந்து செய்யணும் என்றோ வந்து இந்த இடத்தில் வந்து குறிப்பாக சொல்லாத போது தான் வந்து நிகழ்கால இந்த ஜோதிடர்கள் இந்த அமைப்பை பற்றி வந்து பெரிய பீதியை வந்து கிளப்ப தேவையில்லை. உண்மையிலே வந்து சூரியனும் சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வந்து எந்த அதிபதி கொண்டவர்களோ அங்கே வந்து ராகு கேதுக்கள் சுபத்துவம் அடங்கியிருக்காங்களோ இல்லையோ அவர்கள் வந்து எத்தனை டிகிரியில் வந்து சேர்ந்திருக்கிறாங்களோ என்பதை வந்து துல்லியமாக கணித்த பிறகே வந்து அது பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு முறை வந்து ஒரு ஜோதிடர் வந்து கிரகங்களின் அமைப்பையும் அந்த ஜாதகத்தில் உள்ள தடைகளையும் தெளிவாக கணக்கிட்டு தடையை வந்து ஏற்படுத்துகின்ற கிரகத்தை வந்து துல்லியமாக வந்து கணித்து அதற்குரிய முறையான தெய்வ தலங்களுக்கு அந்த ஜாதகரை அனுப்பி பரம்பொருளின் அருள் வந்து கிடைக்க செய்து அவரின் குறைகளை வந்து நீக்கி தர வேண்டும். அது ஒரு முழுமையான ஜோதிடரின் கடமை தான். அடுத்து அதை விட்டு வந்து தோஷம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை, அது வந்து பித்ரு தோஷம் என்று சொல்லிவிடு, இந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இந்த ஹோமத்தை செய் அந்த ஹோமத்தை செய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ட, அதை செய்தாலும் எனக்கு பலன் இல்லையே என்று மறுபடியும் அந்த ஜாதக திரும்பி வந்ததும் உன் தலையெழுத்து அவ்வளவுதான்னு சொல்லிட்டு உன் கர்மாவை தீர்க்க முடியாது என்று ஒரு அரைகுறை ஜோதிடர் வந்து சொல்வதால் தான் வந்து இந்த தெய்வீக சாஸ்திரம் வந்து ஒரு கலையிலிருந்து போகிறது. பரம்பொருள் அனுமதியால் இதை பற்றி நான் முறையான பரிகாரங்கள் சொல்லிட்டு ஒன்று தலைப்பில் எல்லாம் வல்லல் மேலான அருண்சக்தியை இந்த தாய் தந்தையருக்கு முறையான கடமைகளை செய்யாததால் தான் வந்து இந்த தோஷம் ஏற்படுகிறது என்பதில் வந்து கருத்து வேறுபாடு உள்ளது. அதிலும் வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் அது முறையாக தெளிவாக வந்து கணிக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சரி, எந்த தோஷமாக இருப்பினும் அனைத்து பரம்பொருளின் கருணைக்கு வந்து உட்பட்டதே. அவனின் திருத்தலங்களுக்கு சென்று நீங்கள் மனம் உருகி வந்து வேண்டினாலே அனைத்தும் வந்து சித்திக்கும். இந்த பித்ரு தோஷம் ஒருவேளை வந்து இருக்குச்சுன்னு உங்களுக்கு கேரண்டியாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மட்டும் அமாவாசை தினத்தில் 11 பேருக்கு அன்னதானம் வந்து செய்கிறோம், அது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து இந்த பசுமாடுக்கு வந்து 5 பொருட்களாக நம்ம உணவு கொடுக்கணும். பச்சரிசி, வெல்லம், வாழைக்காய், அகத்திக்கீரை, கொஞ்சோண்டு எள்ளு, இது 5 பொருளும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் கையால் பசுமாட்டுக்கு கொடுக்கறனால கண்டிப்பாக பித்ரு தோஷம் நீங்கும்னு சொல்லிட்டு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பித்ரு தோஷம் உள்ளவர்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து அமாவாசை தினத்தில் வந்து செஞ்சு வரும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து சொன்னேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மதுசூதனாய நமஹ, திருவிக்ரமாய நமஹ, திருவக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ.
ஓம் அனானா